மக்கள் நலன் என்று கூட பாராமல் அதிமுக கொண்டு வந்த நலத்திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசு முடக்கி உள்ளதாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியத்தில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு மாதங்களில் திமுக மக்களிடம் எதிர்ப்பை மட்டுமே சம்பாதித்துள்ளதாக சாடினார். மேல்மலையனூர் ஒன்றியம் அதிமுகவின் கோட்டை என்று கூறிய அவர் அதிமுக கொண்டு வந்த நலத்திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசு முடக்கி உள்ளதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பொதுமக்களை வஞ்சித்து வரும் திமுக அரசுக்கு உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். अरसिमारी